மாயமானதாக கூறப்படும் சிஆர்பிஎஃப் வீரரின் மொபைல் ஐஎம்இஐ நம்பர் மூலம் அவர் இருக்கும் இடம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருப்பது தெரிய வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் பணியாற்றிய சிஆர்பிஎஃப் வீரர் பாலமுருகனை அக்டோபர் 11ஆம் தேதி முதல் காணவில்லை என இராணுவ அதிகாரிகள் அவரது மனைவி வனிதாவிற்கு தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மனைவி வனிதா தனது கணவரை கண்டுபிடித்து தரக்கோரி ராமநாதபுரம் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்ததாகவும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இல்லை என கூறி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன் சதீஷ்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. காணாமல் போன சிஆர்பிஎஃப் வீரர் பாலமுருகனின் மொபைல் ஐஎம்இஐ நம்பர் மூலம் அவர் இருக்கும் இடம் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டம் என்பது தெரிய வந்துள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டம் காவல்துறை உதவியுடன் மத்திய அரசு விரைந்து சிஆர்பிஎஃப் வீரரை கண்டுபிடித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை மார்ச் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.